ஹாய், ஹலோ, வணக்கம். இது ஜேபிஎஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பாஸ்தா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் ஆல்ரெடி பாஸ்தா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சுடுதண்ணில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சம் உப்பும் போட்டு கொதிக்க வச்சு இதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொதிலே போதும், வெந்துடும். உங்களுக்கு ரொம்ப வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி போயிடும். இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணால் கட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான் பாஸ்தா நமக்கு வெந்துருச்சு. வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். பாத்திரம் ஹீட்டாக ஆகட்டும். இப்போ இதில் நான் வந்து 2-3 இல்லாட்டி 4 ஸ்பூன் எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ இது கூட நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் பெரிய பச்சை மிளகாய், நல்லா நீளமாக இருக்க பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்தா வந்து நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்காங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். எண்ணெய் நல்லா வதங்கினா தான் ஓரளவுக்கு கார இதாக இருக்கும். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிறதுக்கும் 1-2 மினிட்ஸ் ஆகட்டும். அங்கே பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிச்சு. இது கூட நான் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வதங்கிருச்சு. கரண்டி வச்சு நல்லா மசித்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தக்காளி வேணும்னா டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டொமேட்டோ சாஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் தக்காளி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொடி என்ன பொருள்னு பார்த்துக்கலாம். மசாலா ஐட்டம், நான் கரம் மசாலா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போட்டோம். இப்போ அது கூடவே நான் சோயா சாஸ் 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சோயா சாஸ் பிடிக்கல, அந்த ஸ்மெல் பிடிக்கலன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இது கூட பாஸ்தாவை எடுத்து வடித்து வச்சுருக்க பாஸ்தாவை எடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இது இப்போ நம்ம போட்டு நல்லா கலருக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. நான் பாஸ்தா வேகிறப்ப கொஞ்சம் உப்பு தான் போட்டேன். இப்போ நான் இதுக்கு தேவையானது போட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா அடி விட்டு கிண்டி விடுங்க. உங்களுக்கு கலர் இன்னும் வேணும்னா நீங்கள் ரெட் காஷ்மீர் சில்லி பொடியே போட்டுக்கோங்க. அது காரம் அவ்வளோக்கா இருக்காது, உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும். உங்களுக்கு இதுவே போதுமான அளவு தான் கலர் எல்லாமே. மூடி வச்சிடலாம்.
ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே, பாஸ்தா எல்லாமே நல்லா மிங்கிளாகி இருக்குது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் பாஸ்தா போட்டிருக்கோம், அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்துக்கணும். பயணம் நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் மல்லித்தலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான், பாஸ்தா நமக்கு ரெடி. நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிக்கோங்க. இவ்வளோதான், நமக்கு சுவையான சூடான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் எங்கள் வீட்டில் எப்பவுமே இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவோம். நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது எப்படி எப்படி செய்யணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் தெரியும். இப்போ வாங்க கட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, சுவையான பாஸ்தா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த சமையலும் உங்களை பார்க்குறேன்.